guys, welcome back to our video. இன்னைக்கு நம்ம வீடியோல PUBG-ல 1.4 அப்டேட் வருது. அந்த அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா GODZILLA vs Kong இந்த அப்டேட்டை பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த அப்டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு, பட் நம்ம வந்து வீடியோ வந்து இன்னைக்கே போடுறோம் சரிங்களா. அதோட சேர்த்து இந்த அப்டேட்டுக்கான ஏபிகே ஃபைலும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வேணும்னா செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கமான் லெட்ஸ் கோ. இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேப்ஸ் வந்துருக்கு, புதுசாக டைட்டன்ஸ் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க மூணு மேப்லையும். இறங்கலில் பார்த்தீங்கன்னா வந்து GODZILLA-வும் தென் வந்து நம்மளோட ஷானாக்கில் பார்த்தீங்கன்னா கிங்காங் வச்சு போட்டிருக்காங்க. தென் லிவிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் GODZILLA-வோட தீம் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ மேப்ஸே வெறித்தனமாக இருக்குது பார்க்கவே. இது மட்டும் இல்லாமல் அரேனா மேப்பை பார்த்தீங்கன்னா அரேனாலே ஒரு டீம் மேப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேப்பும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போய் பார்ப்போங்க. கேம் பிளேக்குள்ள போனதும் லாபிலேயே வேற லெவல். அப்படியே GODZILLA அந்த தண்ணிக்குள்ள வந்து வருது, பார்க்க வெறித்தனமாக இருக்குங்க. சும்மா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மூவியில் எப்படி பார்க்குறோமோ அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பேரஷூட்லேருந்து இறங்கியாச்சு. பேரஷூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க மேப்பில். கேம் பிளேல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கீழே லேண்ட் ஆகிட்டு இருக்கேன். லேண்ட் ஆகும் போது GODZILLA-வோட லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து GODZILLA எப்படி போகும்னு சொல்லி ரூட் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், GODZILLA தெரியுது அவங்களுக்கு. அது மேப்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் செம்மையாக தெரியுதுங்க. அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கிட்ட போயிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பவம் வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாமே வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும் போது இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஸ்கல்ஸ் கூட வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குது அதில். அதில் வந்து GODZILLA அதோட பிளாஸ்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு சரி அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதும் நான் அப்படியே GODZILLA ஃபாலோ பண்ணி பக் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த GODZILLA-வோட கிராஃபிக்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதோட வால் அதோட டெயில் அப்படியே பட்டு அந்த பக்கத்தில் இருக்க பக்கி வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருந்தான். அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே ஏபெக்ஸ் டவர் வந்தது. ஏபெக்ஸ் டவரை வந்து அது உடச்சி அப்படியே சுக்குநூறாக நறுக்கிறது பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே போனீங்கன்னா நான் இந்த மேப்பில் வேறு சில இடங்க இருக்குது, அது என்னன்னு போய் செக் பண்ண பார்க்கனா அங்கே சில டைட்டன்ஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு. அந்த ஸ்பைடர் அப்படியே நான் போய் கிட்ட போனோன்னா மண்ணுக்குள்ளே பூந்துருச்சுங்க. இப்போ பாட்டடிகளும் மண்ணுக்குள்ளே பூந்துருச்சு. திரும்பி பார்த்தேன் என்னை துரத்திட்டு வருதுங்க, ரொம்ப தூரம் துரத்திட்டு வந்தது. அப்புறமா அது பேக் போயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து GODZILLA முடிவு எடுத்துக்கொண்டோம். உள்ளே போய் பார்த்தோன்னா கடைசியாக கூட போனேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே GODZILLA பொறுமையாக நடந்து 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 போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணி பிடிச்சிங்க. அந்த சீன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு GODZILLA அப்படி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள் அதை. சரி ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம GODZILLA ஏதாவது ஈவெண்ட் மோடு இல்லாமல் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு அடிக்கு ஈவெண்ட் மோடு இல்லாமல் ப்ளே பண்ணேன். ஈவெண்ட் மோடு இல்லாமல் ப்ளே பண்ணால் அதில் வந்து மூணு லேப் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனில். நம்ம இறங்கல் மேப்பில் நான் ப்ளே பண்ணதில் மூணு லொக்கேஷனில் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேப்பை நான் செக் பண்ணும்போது அந்த ஒரு லேப் இருந்தது. அந்த லேபுக்குள்ளே நான் போனேன். அந்த லேபுக்குள்ளே போகும்போது ஒரு டெலிபோர்ட்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மூணு லேபு கனெக்ட் ஆகிற இடத்துல டெலிபோர்ட்டேஷன் ஒரு இது இருக்குது. ஸோ அதில் நம்ம போய் செக் பண்ணும்போது வேறு ஏதோ மாற சொல்லுது. சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் போது ஒரு குட்டி பூச்சி மாதிரி ஆயிடும். அதில் அந்த பூச்சி மாதிரி ஆனதும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி காட்டுது. ஸோ அதை வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிபோர்ட் ஆனதான் அப்போ தான் டெலிபோர்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த பூச்சிக்கிட்ட வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் அப்படிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லேபை நான் ஒன்றும் சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த சில ரிசர்ச் பண்ணுற இது மாதிரி தெரிஞ்சது. ஒரு பெரிய சைஸில் எறும்பு, பெரிய சைஸில் தேள், ஒரு குட்டி சைஸில் ஏதோ நீரியான மாதிரி இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக கொடுத்துருக்கான். என்ன கான்செப்டில் அது ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துப்போம். ஸோ வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க மேப்பில் நான் எங்கே போனோன்னு பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் டெலிபோர்ட் ஆகியிருக்கேன். டெலிபோர்ட் ஆனோன்னா இப்போ ஜோனுக்கு வெளியே இருந்தேன்னா இப்போ ஜோனுக்குள்ளே போக போகிறேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததும் வந்து ஒரு பாட்டு நடிச்சிட்டு இந்த பாட்டு அடிக்கிறது. ஆனால் பட் இந்த அந்த சைஸில் இருக்கும்போது என்னால் அந்த பாட்டை வந்து டேமேஜ் பண்ண முடில. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து பவர் கம்மி நினைக்கிறேன். ஸோ டேமேஜ் பண்ண முடியல. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டிடிஎம்க்குள்ளே போகலாம். ஸோ டிடிஎம் மேப்னு உங்களுக்கு ஒரு காட்டிடுறேன். டிடிஎம் வந்து இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிடிஎம் மேப்பை சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஒரு பார்க்க ஒரு செம்மையான லுக்கு, அந்த கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தது.
இந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ஷிப்பில் பேட்டில் எடுக்கிற மாதிரி. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்ஜியோட லிங்க் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.